ஸோ வணக்கம் சிறகுகளே. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்லானுக்கு பார்த்தீங்கன்னா, அஸ்லான் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரல எனக்கு, ஓகேங்களா. சன்செட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சன்செட் ஆகிறதுல தான் நான் பேசிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் கலர் வேரியேஷன் அப்படி வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா மைக் செட்டப், ஓகேங்களா. மைக் செட்டப் நான் பண்ணுறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய மைக் பார்த்திங்கன்னா நான் இது பண்ணேன், பட் எந்த மைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு செட் ஆகலை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 4-5 மைக் பார்த்திங்கன்னா நான் வாங்கி பார்த்திங்கன்னா செட் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூபர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா நான் சஜஷன் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு யூடியூபரில் எனக்கு தெரிஞ்ச எல்லா யூடியூபர்கிட்டமே பார்த்திங்கன்னா நான் கேட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற யூடியூபர்ஸ்கிட்டையும் கேட்டேன், பட் எனக்கு பார்த்திங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, ஓகேங்களா. ஒரு 2-3 யூடியூபர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு அண்ணா, ஓகேங்களா, நல்லா ஹெல்ப் பண்ணார், ஓகே. கடைசி வரைக்கும் அது ஆடியோ வர வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண யூடியூபர் நேம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் யூடியூபர்னு சொல்ல முடியாது, அண்ணா, ஓகேங்களா. என்ன ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி நான் எல்லாரையும் அப்படி அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அதுலேயே யூடியூபர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் சொல்ல வரேன். 3G ஆட்டோ எக்ஸ்போர்ட், ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆக்சுவலாக அவர்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்ம ஜீரோல் இருக்கோம். ஜீரோல் இருந்தாலும் கூட அவர் அதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க சீரியஸாக, எனக்கு அது பார்த்தாரா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரே சஜஷன் பண்ணார், நான் கேட்ட கேள்வியை விட அவரும் சஜஷன் பண்ணார். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுப்பா கரெக்டாக வரும் அப்படின்னு சொன்னார். நான் அவர் சொன்ன மாதிரி பண்ணி பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் ஒர்க் ஆகலை. 2 டைம் சரி ஓகேப்பா இது மாற்றிப்பார் அப்படின்னு சொன்னார். ஸோ மைக்கை மாற்றி பார்க்க சொன்னார். மைக்கை மாற்றி பார்த்தா TRS மைக்கை பார்த்திங்கன்னா வருது. ஸோ அந்த அடாப்டரு அந்த கன்வெர்டர் எல்லாம் அடாப்டர் வேணும், பட் கன்வெர்டர் தேவைப்படாது, ஓகேங்களா. ஸோ கன்வெர்டர் வேணா நீ எடுத்துரு, அதுக்கு பதிலாக நீ TRS பார்த்தீங்கன்னா இதே வாங்கிக்கோ, மைக்கே வாங்கிக்கோ, அது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வாங்கினேன். அது வாங்கின பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த வீடியோவாக வரும், பாருங்கள். சீரியஸாக சொல்லுங்கள், அவருக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் பண்ணணும். ஸோ அந்த தேங்க்ஸ் வீடியோ தான் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ கேட்டுங்க, எத்தனை மெசேஜ் பண்ணியிருக்கேன், மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டு கூட என்னால் இங்கே போட முடியும், பட் வேணாம். ஏன் அப்படின்னா நம்மளால் அவங்க எதுவும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது இல்லையா, அதனால தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் போடல, ஓகேங்களா. பட் தப்பு கிடையாது, ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க, நம்ம மெசேஜ் பண்ணி கேட்கும் போது நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணணும் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணதில் பார்த்திங்கன்னா 3G ஆட்டோ எக்ஸ்போர்ட், அவர் பார்த்தீங்கன்னா உண்மையாக சீரியஸாக சொல்லுங்கள். அவர் நேம் எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் சேனல் நேம் சொல்லணுன்றதுக்காண்டி நான் சொல்கிறேன், ஏன்னா அவர் தான் தெரியணும் இல்லையா. நேம் சொன்னால் நிறைய பேருக்கு தெரிய போகிறதில்ல, 3G ஆட்டோ எக்ஸ்போர்ட்டுன்னு சொன்னால் தெரியாத ஆள் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காரு அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்கள் சொன்னி தான் பார்த்தீங்கன்னா நான் மைக் செட்டப்பே பண்ணேன். ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா மைக் செட்டப்பெல்லாம் நான் இவ்வளோ தூரம் நான் பண்ணியிருக்கே மாட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மைக் செட்டப்போட தான் இருக்குது. ஸோ இதில் எடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு அடுத்த வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. சீரியஸாக சொல்கிறேன், நான் ஒரு 6-8 மந்த்தாக பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போகிறது, அப்புறம் இதுக்கு மைக் செட் பண்ணுறது, கோப்ரோ இப்படியே பார்த்திங்கன்னா போயிட்டுருந்தது. சீரியஸாக மொபைலில் தாங்க நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். வீடியோ ஒரு பக்கம் ரெக்கார்ட் ஆகும், ஆடியோ ஒரு பக்கம் ரெக்கார்ட் ஆகும். ரன்னிங்கில் போகும்போது அந்த காற்று அடித்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது, வெறும் அந்த இறைச்சல் சவுண்டே கேட்குமா. அதனால் நிறைய வீடியோ பார்த்திங்கன்னா இன்னுமே நான் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணாமல் அப்படியே தான் கிடைக்குது. ஸோ அது அவ்வளோதாங்க, அதுவுமே அதுக்கப்புறம் அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் எடிட் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அப்போ ஒன்று பேசியிருப்பேன், ஸோ அதை வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது, அதனால் அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒதுக்கி வச்சிட்டேன். அதெல்லாம் டெலீட் பண்ணணும், நிறையா ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு, டெலீட் பண்ணும். ஓ 3G ஆட்டோ எக்ஸ்போர்ட் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். ஸோ தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் வேறு எதுவும் இப்போதைக்கு பண்ண முடியாதுன்னா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா.
இதே மாதிரி வளர்ந்து வரக்கூடிய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா அதை செஞ்சு பண்ண முடியலனா கூட கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஃபினான்ஷியலாக யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணலாம், அது அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸு அவர் பண்ணதுனால பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப, அவரை நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன். நம்ம ஃபாலோ நாம் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறோம், அவர் நமக்கு ரிப்ளை பண்ணுறன்றதே பார்த்திங்கன்னா பெரிய விஷயம், ஓகேங்களா? அது மாதிரி ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்கள் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியோ இன்னும் பல நாள் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம், நான் போட்டு குழம்பி இருப்பேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடக்கூட வாய்ப்பு இருந்திருக்கு. பட் நீங்கள் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா இந்த மைக் செட்டப் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகே சிறகுகள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சன் செட்டு பார்த்தீங்கன்னா ஆகி முடிச்சிருச்சு, சன் செட்டும் முடிய போது முடிஞ்சிருச்சு, நான் அவ்வளோதான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ நான் இதோட பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளு, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்காங்க. ட்ராவலர் முனிஸ் நம்ம சேனலோட நேம் தான் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணதை ஃபாலோ பண்ணிக்காங்க. எதனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று, நம்ம ஃபேமிலியில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டன் அழுத்திக்காங்க. அப்போ தான் நான் போடுற சின்ன சின்ன வீடியோ பார்த்திங்கன்னா உங்களை வந்து சேரும், நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படலாம். நீங்கள் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் ஹாப்பினஸ் ஆவேன். ஸோ உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குறது அந்த லைக்கும் ஒரு கமெண்டும் தான். தேங்க்யூ காய்ஸ். ஓகே சார்கள், பாய் பாய். இந்த வீடியோ நான் இங்கேயோட என் பண்ணிக்கிறேன். பாய் பாய்.